வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வர சில பதிவுகளும் ஓரைகள் பற்றியே இருக்கும். ஓரைகள் அறிஞ்சு செயல்படுறது ரொம்ப நல்லதுன்னு ஒரு கருத்து ஜோதிடத்தில் இருக்குது. ஸோ இப்போ ஓரைகள்னால் என்னன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நாழிகைகள் ஓகேங்களா. அதே மாதிரி வாராதிபதிகள்னால் ஒரு கிழமைக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க, அவங்கள தான் வாராதிபதினு சொல்லுவாங்க. ஸோ வாராதிபதிகள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மணித்துளைகளையும் தங்கள் வசத்தில் வைத்து கொண்டு பலனளிப்பதே ஓரை என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு மணின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மணி ரெண்டு மணின்றதை வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து ஓரைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஓரை பற்றிய குறிப்பு. அடுத்தது இப்போ இந்த ஓரை எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் தொடங்குறப்போ ஓரைகள் தொடங்குது. நமது இந்திய ஜோதி விதிகள் படி தமிழ் மொழி நூல்களின் விதிகள் கூறியல் வரும் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை ஓரைகள் கணக்கிடப்படுகின்றன. ஓரைகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு விளக்கமாக கூறலாம். அதாவது ஒவ்வொரு நாளும் அன்றைய வாராதிபதியினை முதல் ஒரு மணி நேரத்தை எடுத்துக்கொள்வார். இப்போ நீங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு வந்து யார் அதிபதியாக இருப்பார்னா சூரியன் தான் அதிபதியாக இருப்பார். ஸோ அது வந்து சூரிய உரை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து வருஷ வருஷம் யாருக்கு என்ன மாற்றம் இருக்கோ அதை பொறுத்து உரைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் சுப உரைகள் இருக்குது, அசுப உரைகளும் இருக்குது. உரைகளில் நல்லவை கெட்டவை இருக்குன்னு கேட்டோம்னா அம்மா இருக்குது. இதில் சுப உரைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கர உரை, புதன் உரை, சந்திரன் உரை, குரு உரை, இந்த 4 உரை வந்து சுப உரைன்னு சொல்லுவாங்க. சனி செவ்வாய் சூரியன் வந்து அசுப உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சுப உரைகளில் மட்டும் காரியத்தை செய்யலாம், அசுப உரைகளில் எந்த காரியத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராகு கேதுகள் ஏன் ஓரையில் சேர்க்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது வந்து தினாதிபதிகள் இல்லை, ரெண்டு பேரும் வந்து சாயாகரகள்னு சொல்லப்படுவாங்க, அதனால் அவங்க ஓரையில் சேர்க்கலை. ஸோ இதுதான் வந்து ஓரையை பற்றி குறிப்பு. இப்போ ஒரு ஓரை சூரிய உரைக்கு காண்டிக்கணும்னா எத்தனை தடவை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6:00 ஏழு மணி வரைக்கும் சூரிய உரை இருக்கும். மதியம் 1:00 ரெண்டு மணிக்கு இருக்கும். மறுபடியும் 8:00 அதிகாலை 3:00 இருக்கும். ஏன்னா மூன்று முறை ஒரே ஒரு நாள் வரும் சரிங்களா. ஸோ இதுதான் ஓரையோட பேசிக். இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.